फ्रेंड्स इधर नेंत्रंगाय वाले तंडे ये वार कट पन लां ये पुरी पोरियल पन लां एंबदे पति इधर वीडियो ले पार कलां इधर वोर लेंदे ऐड्रेस वंदा वाले तंडे नांग नाल आए चे इधर वाले काय पर ना नेंत्रंगा वाले काय इधर अवियल सेदा सुपर आर को रंबर टेस्ट आर को इधर पर ना इधर वाले तंडे पोरियल उल्लक लंग पोड़ी मास मारी सुपर आर के இந்த வாழைத்தண்டு கட் பண்ணும்போது கருப்பாகும் அது கருப்பாகாமல் இருப்பதற்காக நம்ம சாதம் அடிக்கிற அந்த கஞ்சி தண்ணீரில் கட் பண்ணி போடும்போது வெள்ளை கலரில் இருக்கும் இல்லைன்னா மோர் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கட் பண்ணும்போது அதில் நார் இருக்கும் அந்த நார் அந்த கத்தியிலேயே சுற்றி சுற்றி எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு எப்போதும் வாழைத்தண்டு கட் பண்ணும்போது அவர்கிட்டே கொடுத்துருவாரு சூப்பராக சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தருவார் இதை மறுபடியும் நம்ம நன்றாக வாஷ் பண்ணி சமைக்கலாம் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது பொட்டாசியம் விட்டமின் B6 இருக்குது இது அதிகப்படியான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த வாழை மரம் தண்டு வாழை மரத்தில் தண்டு பூ காய் அனைத்தும் நமக்கு யூஸ்ஃபுல்லானது பாருங்க இந்த பொரியல் செய்வதற்கு தேங்காய் காஞ்ச மிளகாய் சாம்பார் வெங்காயம் அனைத்தையும் எடுத்துக்கலாம் தேவைக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இந்த சாம்பார் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம் இந்த பச்சை மிளகாய் எங்கள் ஊர் பச்சை மிளகாய் நாகர்கோவில் ஸ்பெஷல் இது சூப்பராக இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கியவுடன் கட் பண்ணி கழுகி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டை அதில் போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே வாழைத்தண்டில் தண்ணி இருக்கும் தேங்காய் காஞ்ச மிளகாய் மஞ்சத்தூள் ஜீரகம் பூண்டு அனைத்தும் ஒன்றுக்கு பாதியாக அரைத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மசாலாவை இந்த வாழைத்தண்டு வெந்ததும் அதில் போட்டு கிளறி எடுக்க வேண்டும் இந்த மசாலா ஸ்மெல் தீர்ந்ததும் இந்த மசாலாவும் இந்த வாழைத்தண்டும் ஒன்றாக சேர்ந்து வெந்து வரும்போது தேவைக்கு உப்பு போட்டு இறக்கி எடுத்துக்கலாம் இது வெந்ததும் கொஞ்சம் கறிவேப்பிலை மேலே தூவி விடலாம் சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம அந்த வாழைத்தண்டை யூஸ் பண்ண வேண்டும் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ஸ்டமக் அனைத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ